வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆஃபிக்கன் ஐயர்ஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என்ன மாதிரியே நீங்களும் ரொம்ப நல்லா சந்தோஷமா எல்லாரும் கடவுளோட அருளில் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. இன்னைக்கு வந்து ஒரு புதுவிதமானன்னு சொல்ல முடியாது. இது நம்ம ஆஸ் யூஷுவல் நம்மளோட எல்லார் வீடுகளையும் எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு ஸ்நாக் ஐட்டம் தான். ஆனால் அது மெதுவடை கிறிஸ்பியாக எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். சிரமமே இல்லாமல் நினச்ச உடனே செஞ்சிடலாம். நம்ம அவ்வளோ இதுவானது அண்ட் ரொம்ப சத்தானது. உளுந்து அப்படின்னும் போதே நம்ம உடம்புக்கு வந்து எவ்வளோ நல்லதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த சிம்பிளான உளுந்து மெதுவடை நம்ம கிச்சனுக்கு போயிட்டு எங்கள் ஊர் கிச்சனில் போயிட்டு பண்ணலாம். பட் ஆனால் நான் இப்போ லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுறேன். பட் இருந்தால் அதை இப்போ செஞ்சப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு அது. அதனால் நான் இப்போ வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். லேட்டாக போடுறதுக்கு மன்னிச்சுக்கோங்க. அடுத்த வாட்டி லைவாக ஒரு வாட்டி உங்களுக்கு இப்போ செஞ்சு காட்டுறேன். தயிர் பச்சடி வந்து நம்ம வீடுகளில் விருந்துகள்லாம் செய்யும் போது தயிர் பச்சடி எவ்வளோ டேஸ்டியாக செய்வாங்க. சாதாரணமாக வெங்காயம் கட் பண்ணி போட்டு தயிர் பச்சடி கொடுப்பாங்க இல்லையா? ஆனால் நான் செஞ்ச தயிர் பச்சடி இட்ஸ் அ டிஃப்ரெண்ட், சம்திங் டிஃப்ரெண்ட்டு, நல்ல டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். அதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னொரு வீடியோவில். இதுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக வந்து நான் சாம்பாரும் அண்டு தயிர் பச்சடி செஞ்சுருக்கேன். இந்த தயிர் பச்சடியும் சாம்பாரும் ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது இந்த அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை செஞ்சு உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இப்போதைக்கு ஜஸ்ட் நான் வந்து உளுந்து வடை கிறிஸ்பியாக வரத்துக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். உளுந்து வடைக்கு நல்லா ரெண்டு டம்ளர் உளுந்து, முழு உளுந்து, இது வந்து முழு உளுந்து உதயம் உளுந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உளுந்து பர்ஃபெக்டாக நம்ம எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு மேல் தோலெல்லாம் போக நல்லா கழுவிட்டு முடிஞ்சதுன்னா ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டு கூட கழுவுங்க. கழுவிட்டு கிரைண்டரில் நல்லா மெத்துன்னு தண்ணி விடாமல் நல்லா கெட்டியாக கலந்துக்கோங்க. நீங்கள் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அரைச்சி எடுத்தது ஒரு 10 நிமிஷம் தனியாக எடுத்து ஊற வச்ச மாதிரி வச்சுருங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லை உங்கள்கிட்ட கையில் ஹேண்ட் பிளெண்டர் மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பண்ணும்போதே உங்களுக்கு நல்லா அதோட ஃப்ளஃபினஸ் நல்லாவே ஃபீல் பண்ணுவீங்க. அதை தொட்டிங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து இஞ்சி, கருகப்பிலை, வெங்காயம், நான் வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்கலை, இந்த மூணு மட்டும்தான் சேர்த்தேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாகவோ இல்லை பெருசாகவோ எந்த விதம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு ஹாஃப் குக் ஆகிற வரைக்கும் ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு எடுக்கணும். அது போடும்போதே வந்து நல்லா நம்ம ஒரே கையிலேயே போடலாம். நல்லா ரவுண்டாக தண்ணியை தொட்டுக்கிட்டு ரவுண்டாக பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு ஹோல் போட்டோம்னா நீங்கள் ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே நல்லா குண்டு 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 இருந்தால் உங்களுக்கு வந்து வடை உள்ளேயும் சாஃப்டாகவும் இருக்கும். அட் தி சேம் டைம் மேலே வந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு போடுறோம் இல்லைங்களா, இந்த வடையை வந்து ஒரு ஹாஃப் குக் ஆனதுமே மேலே லேயர் வந்ததுமே ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருங்க. தனியாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு ஈடு நம்ம போடுறோம். இன்னொரு ஈடும் போட்டுட்டு அந்த ஈடு எடுக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு அதுவும் ஹாஃப் குக் ஆனதுமே எடுத்துட்டுமே எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஹாஃப் குக் ஆனதுமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து முதல் நம்ம போட்டோம் பாருங்கள் அந்த ஈட்டோட வடையை வந்து மறுபடியும் அதே சூடான எண்ணெயில் போட்டு நீங்கள் ஒரு லேயர் மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படி ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். அட் த சேம் டைம் இதை வந்து தயிர் வடையாக போட்டுக்கலாம், சாம்பார் வடையாக போட்டுக்கலாம். நான் வந்து தயிரும் வித் சாம்பாரோட ரெண்டுமே சேர்ந்து நான் வந்து எங்கள் வீட்டை கொடுத்தேன். இந்த வாட்டி ஊருக்கு போனப்போ இது ரெண்டாவது தரம் போடுறதுக்கு செகண்டு வறுக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து நல்லா கிறிஸ்பி கொடுக்கறதுக்காக அந்த மாதிரி ரெண்டாவது தரம் போடுறோம். ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தேன் ஃபஸ்ட் இது அந்த வடை தான். இது ரெண்டாவது தரம் மறுபடியும் ஒரு அந்த சூடான எண்ணெயில் மண்ணு போட்டு எடுத்தோம்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆனாலும் உங்களுக்கு அந்த மொறுமொறுப்பும் போகாது, அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நான் இதுக்கு சைட் டிஷ் வந்து சாம்பாரும் இது தயிர் பச்சடியும் செஞ்சுருக்கேன். ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த சிம்பிளான மெதுவடை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. அதே மாதிரி வந்த கெஸ்ட்டையும் நீங்களும் சந்தோஷப்படுத்தலாம், நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம். அடுத்து இன்னொரு சத்தான சமையலை பார்க்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜானகி சந்திரமோகன். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.